வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எக்ஸ்ப்ளோரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்கள். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சரதாஸ் ஆர் பாஞ்சரதாஸ் ஆர் ஃபைவ் ரதாஸ் ஆர் பாண்டவரதாஸ் இப்படி எதனால் வச்சு சொல்லலாம். இதுக்கு 4 நேம்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி அப்புறம் இதோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ரீச் 1 மில்லியன் லைக்ஸ், ஸோ ப்ளீஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு மானுமெண்ட்ஸும் ஒவ்வொரு பாண்டவ பிரதர்ஸை மீன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அது வந்து எதுவுமே எல்லாமே அன்ஃபினிஷ்டாக இருக்குது, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை இது இதை பற்றி தான் அப்படின்னு. மொத்தம் 5 இது நேம் என்னலான்னா, ஒவ்வொரு ரதாவோட நேமும் ஒன்று தர்மராஜ ரதா, இன்னொன்று பீம ரதா, ஒன்று அர்ஜுன ரதா, இன்னொன்று நகுல சகாதேவ ரதா, இன்னொரு திரௌபதி ரதா. ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா, ஸோ இது வந்து என்னதுன்னா திரௌபதி ரதா. திரௌபதி யாருன்னா பாண்டவர்களோட காமனான ஒரு ஒய்ஃப், அதாவது 5 பேருக்கு ஒரே மனைவி தான். நீங்கள் மகாபாரதம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். நீங்கள் அப்படி பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த வீடியோவோட எண்டிங்கில் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் கதையை. ஆனால் இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, எதுவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அவங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப காலமாக பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுறாங்க. இது வந்து அதேமாரி யுனெஸ்கோவில் ஒரு பார்ட்டாகவும் இருக்குது, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ். எல்லாமே இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னாலுமே சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப செம்மையாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு பல்லவ காலத்து பல்லவ மன்னர்களின் சிற்பங்கள்னு நீங்கள் தெளிவாகவே சொல்லலாம். அந்த செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மகாபலிபுரத்தில் நான் யாருனே சொல்லி இந்த மாதிரி எல்லாமே வந்து செதுக்கிறது தான் செய்வாங்க. இந்த கோவிலும் இந்த பஞ்சரதாசுமே மொத்தமாக செதுக்குனது தான் ஒரே கல்லில். ஸோ இது ஒன்று தான் ஓரளவுக்கு உள்ள கம்ப்ளீட் ஆகிருக்குது, மற்ற எதுலையுமே உள்ள அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணல. இது வந்து தர்மராஜ ரதா, அதாவது இதுவும் பாண்டவ பிரதேசத்தில் ஒருத்தரான தர்மரை தான் குறிக்குது. அவர் ரிசம்பிள் பண்ணி தான் இதை கெட்டியிருக்காங்க. தர்மராஜர் வந்து யாருன்னா 5 பேர்லேயும் மூத்தவர் வந்து அவர் தான், பாண்டவ பிரதேசோட பிக் பிரதர்னு சொல்லலாம். இன்னும் ஒன்றுமே உள்ள கம்ப்ளீட் ஆகலை, நான் உங்களுக்கு இது உள்ளே போய் காட்டுறேன். ஸோ உள்ள இன்னும் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை. வெளியேந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இதை சுற்றிலாம் பார்க்கும்போது வெளியே இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து கருவறையில் எதுவுமே இல்லை. இது பாதியில் கெட்டிகிட்டு இருக்கும்போது நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்னர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியும் சில இடங்களில் வந்து புரளிகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து எனக்கு தெரில. இது வந்து பீமரதா, இதுவும் பாண்டவ பிரதர்ஸில் ஒருத்தனான பீமரை தான் குறிக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், மற்றதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாண்டவ பிரதர்ஸில் பவர்ஃபுல்லானவரும் பீமர் தான், உருவத்தில் பெரியவருமே வந்து பீமர் தான். அவர் ரிசம்பிள் பண்ணுறதுனால இது வந்து மொத்தத்தில் மற்ற எல்லாத்தையுடையுமே இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. வந்து உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் பிறகு இதுன்னு. இந்த மாதிரி எல்லாமே பிளைன் சைட்ஸாக தான் இருக்குது, எதுவும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இன்னும் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை, உள்ளே வந்தாலும் அப்படியே மொட்டையாக தான் இருக்குது. கெட்டிகிட்டு இருக்கும்போது பாதியில் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. எல்லா இதுலேயுமே இந்த ஒரு தமிழன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இதாக வந்து தெளிவாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு ஸ்கெச்சஸ்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே துல்லியமாக தெளிவாக இருக்குது. லிட்ரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து அர்ஜுன ரதா,
இதுவும் பாண்டா பிரதர்ஸில் ஒருத்தரான அர்ஜுனர் தான் குதிக்குது, ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு. நான் அல்ட்ரா வைட்டில் போட்டு தான் எடுக்கிறேன், அப்போ அப்படி தான் இருக்குது. அதை சுற்றி வந்து கட்டுறேன். என்னதான் தர்மராஜர் வந்து அஞ்சு பேர்லேயுமே பெரியவராக இருந்தாலுமே அர்ஜுனர் தான் ஒரு லீடராக இருந்தார். அந்த ஒரு போருக்கு வழி நடத்துறது எல்லாமே வந்து அர்ஜுனர் தான். அதனாலேயே அவரோட கோபுரம் வந்து பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தர்மராஜரோட ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா சின்னதாக இருந்திருக்கும், இது வந்து ரொம்ப பெருசு. இங்கே இருக்கலே வந்து உயரம் அதிகமானது வந்து இது தான். ஸோ இது வந்து இதுவும் அவரோட ஸ்கல்ப்சர் தான். இதுவும் பாண்டவ பிரதர்ஸில் ஒருத்தர் தான் குறிக்குது, அதாவது ஒருத்தர்னு சொல்ல முடியாது ரெண்டு பேர். நக்குல சகாதேவர் தான் இது இதோட நேமு. ரெண்டு பிரதர்ஸும் சேர்த்து ஒன்றா கட்டிட்டாங்க, மொத்தம் ஆறுன்னு வரணும் நியாயப்படி திரௌபதியும் சேர்த்து, ஆனால் அஞ்சு கட்டியிருக்காங்க. இது வந்து அதாவது இது ரெண்டு பேருக்கு நக்குல சகாதேவ ரதா இதோட நேமு. நான் உள்ளே போய் காட்டிடுறேன். ஸோ உள்ளே இந்த ஸ்கல்ப்சர்ஸுமே இல்லை, நீ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. இங்கே நிறைய வந்து நிறைய நிறைய இன்னும் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கிறதுக்காண்டி காரணமே அதுதான். ஓ இது அன்ஃபினிஷ்டாக முடிச்சிட்டாங்களா, அதாவது இப்படி தாங்க அதோட இது, இல்லை அன்ஃபினிஷ் இன்னும் பண்ணதுக்குள்ளே எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிறது தான் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிளியராக இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு இவ்வளோ காலம் வாங்கியும் இதை இன்னும் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ காலம் வாங்கியும் இன்னும் ரிசர்ச் பண்ணி எதுவும் கண்டுபிடிக்கலை. ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில். அந்தளவுக்கு ஆடியோ ஒன்றும் கிளியராக இல்லை, ஏன்னா லேட் ஆகிடுச்சு, நிறைய ஸ்பாட் போகணுங்கிறதுனால நானும் சீக்கிரமாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வீடியோ பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.